நான் லால்குடி பக்கத்தில் இருக்க மணக்கால்லேருந்து வரேன் பேர் சங்கீதா நான் சின்ன குழந்தையிலேருந்தே ஐயாவை பக்கம் வரேன் ஐயா பக்கம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நடுவில் விட்டுட்டேன் அது அது மொழியாக எனக்கு கொஞ்சம் லைஃப்பில் என்ன பண்ணுறது எதுவும் தெரியாது எங்கள் தாத்தாவும் ஐயா தாத்தாவும் ஃப்ரெண்டு எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்காங்க ஐயா வந்து எங்கள் எங்கள் சித்தி மேரேஜ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் எங்கள் சித்திக்கு நாங்கள் மேரேஜ் பண்ணிணோம் ஐயாவோட நாலேஜ் இல்லாமல் நாங்கள் பண்ணிவிட்டோம் பண்ணி எங்கள் சித்தப்பா வந்து ஒரு ரெண்டு வருஷம்தான் இருந்தாங்க ரெண்டு வருஷம் தான் இருந்தாங்க எங்கள் சித்தப்பா இறந்துட்டாங்க அப்போ வந்து நாங்கள் கேட்டோம் ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லாமல் எப்படி பண்ணீங்க எல்லாமே என்கிட்ட கேட்டு தான் பண்ணுவீங்க ஏன் இப்போ வந்து என்கிட்ட கேட்காமல் பண்ணீங்க இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க அன்னையிலேருந்து கிட்டே கேட்காமல் எந்த ஒரு விஷயமே பண்ண மாட்டோம் ஐயா வந்து இது வேணும் இது இது செய்யுங்க செய்யாதீங்கன்னு அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க ஏன் மேரேஜ் எங்கள் அக்கா மேரேஜ் என் தங்கச்சிங்க எல்லாமே அப்படி கேட்டு தான் பண்ணுவோம் என் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை வந்தாங்க அவங்களுக்கு கேட்க வந்தோம் ஆக்சுவலி அந்த ஜாதகம் சரியாக இல்லை apa ah, ya தயவு செஞ்சு இது கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவருக்கு எல்லாமே தெரியும் இந்த உலகத்தில் என்ன நடக்குது எல்லாமே தெரியும் எனக்கு குழந்த இல்லை ரொம்ப நாளாக குழந்த இல்லை ஐயா கிட்டே வந்து இது மாதிரி எனக்கு இல்லை ஐயா அப்படின்னு சொன்னேன் அவர் சாக்லேட் கொடுத்து முருகா சொல்லுன்னு சொன்னிட்டு அடுத்த மாதமே எனக்கு கன்ஃபார்ம் ஆகி குழந்த பிறந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க நாலுமே சரி எனக்கு பையன் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஐயா கிட்ட கேட்டேன் கண்டிப்பாக உனக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் எனக்கு ஆசை வழங்க வழங்கினாங்க தான் எங்களுக்கு எல்லாமே நாங்கள் கும்பிட்ற எல்லாமே ஐயாதான் பாப்பா அப்பாவுக்கும் காலையில் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு செகண்ட் டெலிவரி எப்போ கொரோனா டையத்தில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரொம்ப முடியலை பன்னெண்டு மணிக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் நிறைய பேர் வந்துட்டாங்க இன்னொரு பேஷண்ட்டுக்கு ரொம் இன்னொரு பேஷண்ட்டு தான் பார்க்குறத எல்லாரும் டிஸ்கஸ் இருக்காங்க அது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது என்னால் வழி தாங்க முடியல ஐயா அப்படின்னு ரொம்ப கத்தி அழுதுட்டேன் வராார் வந்துட்டு இப்படி என்னை க்ராஸ் பண்ணி போய் அந்த டாக்டர்லாம் ஆக்சுவலி இந்த ரூம்க்கு வரவே மாட்டாங்களாம் எனக்கு கத்துறேன் ஐயோ என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க அந்த ரூம்க்கெலாம் மாட்டாங்க நீ கத்தாத நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு போய்றாங்க அவங்க போனவங்க வரவே இல்லை அப்புறம் எனக்கு அவ்வளோ ஆச்சரியம் அப்படியே ஐயா அப்படி க்ராஸ் பண்ணி என்னை க்ராஸ் பண்ணி இப்படி பார்த்துட்டு இப்படி போகிறாங்க இப்படி கிராஸ் பண்ணி அவங்க கிட்டக்கு போகிறாங்க டாக்டர் வந்து திரும்பி உள்ளார வராங்க உடனே அந்த அம்மா பின்னாடி வருது அவங்க வர மாட்டாங்கன்னு அவங்க சொல்லிட்டு போனாங்க எனக்கும் ஆச்சரியம் என்னால் முடியல சார் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு ஐயா அப்படி சிரிச்சிட்டே மறுபடியும் வெளியில் போயிட்டார் அது அதுதான் என் லைஃப்லேயே மறக்க முடியாத விஷயம் நான் ஏதாவது நினச்சிட்டு வருவேன் நினச்சிட்டு வந்தால் அது ஐயா கரெக்டாக சொல்லுவார் அந்த அளவுக்கு ஐயாவை பிடிக்கும் எதையுமே எதிர்பார்க்காம இந்த உலகத்தில் யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க சாப்பாடு போடுறன்றது வந்து பெரிய விஷயம் இன்றைக்கி இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அவருக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் சொல்கிறது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அவர் சின்ன தான் சொல்கிறார் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அன்பாக இருக்கணும்